பேச கிடைத்த வாய்ப்பை எண்ணி இறைவனுடைய பெருங்கருணையை வியந்து என்னுடைய சிறிய சொற்பொழிவை ஆரம்பிக்கிறேன். சுருக்கமாக முடித்து விடுகிறேன். நாங்கள் இறைவனுடைய பெருங்கருணையாலேயே தான் எங்களுக்கு இந்த மானிட பிறவி கிடைத்திருக்கின்றது. மானிட பிறவி எடுத்தமையால் எங்களுக்கு எம்முடைய நல் தீய நல்வினைகளையும் தீய வினைகளையும் அறுத்து நாங்கள் பிறவி என்னும் பிறந்து இறக்கின்ற அந்த சுழற்சியை நிறுத்தி இறைவனோடு வீடு பெற்று அடைவார். இத்தகைய பேரின்பத்தை அடைவதுதான் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு முடிந்த முடிவாக இருக்கின்றது. இந்த வழியை செல்வதற்கு சைவ சமயத்திலே பல வழிகளை அங்கள் அறிஞர்கள் வகுத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு வழி அன்பு. மற்ற உயிர்களையே அன்பை காட்டுகின்றது ஒரு வழி. அந்த வழியை பற்றி தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு என்பதற்கு பற்று, ஆசை, நேசம் என்று பல பொருட்கள் உண்டு. அறநெறி பெரியோர்களுக்கு உரிய குணங்களில் ஒன்று என்று கூட அன்பு சொல்லுவார்கள். இறைவனிடத்திலே நாங்கள் அன்பு வைக்கும் போது, பற்று வைக்கும் போது அது பக்தியாகின்றது. அதைத்தான் சுந்தரமூர்த்தி நாயனார் மற்றும் பற்றனக்கின்றி நின் பாதமே பண திரு பாதமே மனம் பாவித்தேன் என்று சொன்னார். மாணிக்க வாசகர் அழகாக சொன்னார், இந்த திருவாசகம் என்னை சைவத்துக்கே இந்த இறைவன் பால் இத்து சென்ற பாலம். பாருடி விண்ணாய் பரந்தவம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு ஒலிவாய் சிவபுரத்தரைசே திருப்பெரும் துறையுறை சிவனே ஆரோடு நோகேன் ஆக்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருகவென்றருள் புரியாயே. அங்கே இறைவனிடம் வருக என்று அருள்புரி என்று கேட்டவர் முதலிலே சொல்கின்றார், பற்று மற்ற நான் ஒன்றுமில்லை, உன்னிடம்தான் பற்று வச்சிருக்கின்றேன், வேறு ஒரு பற்றும் இல்லாத இருக்கின்றேன் என்று சொல்லி அந்த தன்னுடைய அன்பு நிலையை வெளிப்படுத்துகின்றார். பிறகு பின்னாலே கண்ணப்பன் அப்போதோர் அன்பில்லை என்று சொல்லி தன்னுடைய அன்பின் குறைவின்மையும் குறையையும் அவர் தன்னுடைய தானே சொல்லிக் கொள்கின்றார். இங்கே பேசிய பெருமக்கள் முதலே முன்னாலே பேசிய பெருமக்கள் குங்குளிய கரைய நாயனாருடைய கதையை சொல்லியிருப்பார்கள். திருநாருடைய கண்ணப்பனாருடைய கதையை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் அவற்றை மீண்டும் உங்களுக்கு சொல்லி நேரமின்மையால் சொல்ல முடியவில்லை. அங்கே முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டியது கண்ணப்பருடைய அன்பு. அங்கே சிவகோசாரியார் என்கின்ற ஆசாரியாருடைய அன்போடு ஒப்பு நோக்கும் போது கண்ணப்பருடைய அன்பு அவற்றையெல்லாம் மிஞ்சி விடுகின்றது. அங்கே அறிஞர் நல்லசிவமையா அவர்கள் சொன்னார்கள், கண்ணப்பன் என்பது அவருடைய அன்பை நாங்கள் பின்பற்ற முடியாத அன்பு. சீர்மலிந்த கலை நம்பி கண்ணப்பற்கு அடியேன் என்றதோடு அவர் சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்திவிட்டார். அப்பேற்பட்ட அன்பு. சைவ சித்தாந்தம் என்பது நாங்கள் சித்தாந்த நோக்கிலே பார்க்கும்போது எல்லா உயிர்களும் இறைவன் எல்லா உயிர்களிலும் கலந்தும் வேறாகவும் ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கின்றான். இறைவன் உயிர்களிலே கலந்து இருக்கின்றான். ஆகவே இறைவனிடம் அன்பு செலுத்த வேண்டுமானால் நாங்கள் மற்ற உயிர்களிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்பது தெளிவாக தெரிகின்றது. அதை அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் நண்புரு நல்லூர் பெருமண மேவினன் இன்புரு மெந்தை இணையடி ஏத்துவார் துன்புருவார் அல்லர் துணை தொண்டு செய்தார்களே. மெய்யடியார்கள் சிவபெருமானத்தில் கொண்ட அன்பு காரணமாக எல்லா உயிர்களிடத்தும் நீங்காத அன்பு நிறைந்த சிந்தையர் ஆவார்கள் என்று சொல்லி சம்பந்த பெருமானவர்கள் அதை வலியுறுத்தி சொல்லுகின்றார். இறைவனிடம் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டுமானால் அதை நீங்கள் முதலிலே மற்ற உயிர்களிடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்கின்றார். இதற்கு தான் நாங்கள் பல உதாரணங்களை பெரிய புராணத்திலே நேற்று மொரிஷியஸில் வந்திருந்த அம்மையார் நிறைய உதாரணம் காட்டியிருந்தார். நான் தொட்டுக்கொண்டு செல்கின்றேன். திருமரகளிலே சென்ற சம்பந்தர் அங்கே பெண்ணுடைய அழுகுரலை கேட்டு அவளுக்கு கணவனாக வர வேண்டியவளை உயிர்ப்பித்தார். அது ஒரு பலனையும் எதிர்பாராதது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி என்கின்ற தலத்திலே போய் அங்கும் அழுகுரலை கேட்டு அங்கே பெற்றோரை மகனை இழந்த பெற்றோர்களுடைய துன்பத்தை தீர்த்து வைக்கின்றார்.
அப்பரும் சம்பந்தரும் திருவிழி முழலை செல்லும் போது அங்கே ஊர் மக்கள் பஞ்சத்தால் வாடியிருப்பதை பார்த்து அன்பு மனம் கொண்டு அவர்களுடைய பஞ்சத்தை தீர்க்குவதற்காக அங்கேயே தங்கி மாதக்கணக்கிலே தங்கி மடம் அமைத்து அதுவும் ஊரிலே ஒரு மடம் இருந்தால் எல்லோரும் ஒரு நடந்து வர வேண்டும் என்று கோடிக்கொரு மடமாக ரெண்டு பக்கத்திலும் ஒரு ஒரு மடம் அமைத்து அவர்களை அவருடைய அல்லல்களை தீர்க்கின்றார்கள். இவரெல்லாம் எமக்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கிறார்கள். இதுதான் பெரிய புராணத்தை படிக்கும் போது அது ஒரு வாழ்வியல் சம்பவமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அன்பு நெறிதான் இறைவனை அடைய சிறந்த வழி என்பதை உணர்த்த திருமூலரும் அன்பே சிவம் என்று சொல்லி போய்விட்டார். ஆனால் இதிலே ஒரு சிறப்பாக ஒரு கருத்தை நேற்று கேட்டோம். அதை இங்கு மீண்டும் பார்க்கும்போது அன்பு என்பது பலனை எதிர்பார்த்து செய்வதும் அன்பு. பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பு செலுத்துகின்றது ஒரு அன்பு. கணவன் மனைவியிடம் மனைவி கணவனிடம் அன்பு செலுத்துவது ஒரு பலனை எதிர்பார்த்து அன்பு செலுத்துவது. நாங்கள் இங்கே பேசுவது எந்தவித பலனும் எதிர்பாராது எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். அப்பொழுதுதான் மனம் தானாக கணிகின்றது. அங்கே உடனே இறைவன் வந்து விடுகின்றான். ஆகவே இன்னும் சில ரெண்டு மூன்று புதிய கருத்துக்களை சொல்லி வைத்து என்னுடைய சிற்றுரை நிறைவு செய்யலாம். இறைவன் எம்முடன் அன்பு செலுத்தும் போது எந்தவித பிரதி பலனையும் எதிர்பார்க்காமல் தான் அன்பை செலுத்துகின்றான். ஆகவே நாம் அவனை அடைய வேண்டும் என்றால் நாமும் அந்த வழி சென்றால்தான் அது முடியும். இப்பொழுது நீங்கள் ஒரு டாக்டர் ஆக வேண்டும் என்றால் ஏற்கனவே டாக்டர்கள் செய்ததைத்தான் நாங்கள் மருத்துவராக இருந்து படித்து அதன் வழியில் நின்றால்தான் மருத்துவராகலாம். அதுபோல இறைவன் எப்படி எல்லா உயிர்களிடம் பிரதி பலனை எதிர்பாராமல் அன்பு செலுத்துகிறாரோ அதுபோல் நாமும் பிரதி பலனை எதிர்பாராமல் அன்பு செலுத்தும் போதுதான் இறைவனை அடைய முடிகின்றது. இது எப்படி லேசாக சொல்லிவிட்டு போயிடலாம். பிரதி பலனை எதிர்பாராமல் அன்பு செலுத்துவது எப்படி? இதோ சில யுக்திகள். முதலாவது, நான் என்ற நினைவை குறைத்தால் அது உதவும். அது எப்படி நான் என்ற நினைவை குறைப்பது? அதுக்குத்தான் ஐயா சொன்னபோது சொன்னதுபடி திருமுறைகளை படியுங்கள், அப்பொழுது நான் என்ற நினைப்பு குறையும். முக்கியமாக திருத்தொண்ட தொகை என்றுதல்லவா, ஒவ்வொரு நாளும் படியுங்கள். அங்கே தில்லைவாழ் அந்தநதம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன். அடியேன் என்று சொல்லும் போது அங்கே உங்களுக்கு அடி உள்ளே உள்ள ஆணவத்துக்கு அடி விழுகிறது. அதை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு வரும்போது உங்களுடைய உள்ள ஆணவம் மெல்ல மறைந்து விடுகின்றது. அந்த ஆணவம் மறைந்து போகும்போது நமக்கு அன்பு செலுத்துவதற்கு வழிபெறுகின்றது. இரண்டாவதாக, இறைவனிடம் சரணடைகின்றது. அங்கே மணிவாசகர் எப்படி சொல்லுகிறார், சரணடையும் போது என்றால் ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுகின்றான் அம்மா. எப்படி ஒப்புக்கொள்ள சரணடைய சொல்லுகின்றான், உங்களை ஒப்பாக ஒப்படைத்தது என்று அறிய சொல்லி இருக்கின்றது தமிழிலே. அதாவது நீங்கள் ஒரு பொருளை ஒப்பு கொடுத்து விட்டுட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் அதுக்கும் வேறு தொடர்பு இருக்க வேண்டாம். இறைவனிடம் நீங்கள் அப்படித்தான் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒப்பாக ஒப்புவித்த, இதாப்பா நான் இனி எனக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை வச்சுக்கொள் என்று ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தால் உள்ளிருக்கும். அப்படி ஒப்பாக ஒப்பு கிடைக்கும் போது உங்களுடைய மனதிலே ஒரு மன அமைதி கிடைக்கின்றது. எல்லாம் வெற்றியாக நடக்கும் என்கின்ற ஒரு மன அமைதி கிடைக்கின்றது. அந்த அமைதியும் அன்பு பிறக்க வழிகாட்டுகின்றது. அடுத்தது, இறைவன் தன்னிடம் சரணடைந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்வான் என்பதை நாங்கள் பல சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சின்ன சம்பவம், அப்பர் பெருமான் திருவடி தீட்சை பெறுவதற்காக மிகவும் விரும்புகின்றார். அந்த விருப்பத்தை நிறைவேற்ற இறைவன் கனவிலே தோன்றி நல்லூருக்கு வா, அங்கே உன்னுடைய உனக்கு வேண்டியதை தருகின்றேன் என்கிறார். அந்த நல்லூருக்கு போகும்போது அங்கே சென்றதும் இறைவன் திருவடி தீட்சையை கொடுக்கின்றான். அந்த பாடலை பெரிய புராணத்திலே சேக்கிழார் அருமையாக சொல்லியிருக்கின்றார். நன்மை பெருகும் திருவருளே வந்தனைய நல்லூரில் மன்னதிரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்தெழும் பொழுது, அடுத்த வரியை பாருங்கள், உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம். உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம், நீ வேண்டினாய் திருவடி தீட்சை அதை நாங்கள் தருகின்றோம். அதுபோல இறைவன் நீங்கள் எதை வேண்டினாலும் அதை தருவான். அது நாம் பலர் அனுபவத்திலே கண்ட உண்மை. ஆகவே நீங்கள் இறைவனை சரணடையும் போது நீங்கள் வேண்டியதெல்லாம் கிடைக்கின்றது. அப்படி கிடைக்கும் போது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கின்றது. அந்த மன அமைதி கிடைத்த போது அங்கே அன்பு மனம் கனிய வழிபார்க்கின்றது. அடுத்தது, நாங்கள் அன்பு செலுத்தும் போது இன மத வேறுபாடை கடந்து அன்பு செலுத்துங்கள். எல்லா உயிர்களும்
உம்மைப் போன்ற உயிர்கள் அவர்கள் வேறு மதத்தவர்களாக இருக்கலாம் வேறு மொழி பேசுபவர்களாக இருக்கலாம் என்றாலும் கூட இவர்கள் எல்லோரும் இறுதியாக அந்த ஒரு பரம்பொருளை அடைவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்ற சக பயணிகள் முக்கியமாக அடுத்தது அங்கே இறைவனுடைய கலரடியிலே இத்தனை பேர் தான் கலரடிக்கு போய் சேர்ந்து அடையலாம் என்கின்ற கட்டுப்பாடு இல்லை இத்தனை பேரும் போய் சேரலாம் ஆகவே இவர்கள் எல்லோரும் நம்முடன் சக பயணிகள் அழைக்கால் உதவி செய்வது அவசியம் ஆகவே இன மத மொழி வேறுபாடு என்று நீங்கள் அன்பு செலுத்தும் போது உங்களுக்கு அந்த பிரதி பலன் எதிர்பாராத அன்பு செலுத்துவதற்கு வழிவகுக்கின்றது நிறைவாக ஒரு பொருள் இறைவன் எம்மிடம் ஏதாவது ஒரு திறமையை படைத்திருக்கிறான் எல்லோரிடமும் ஒரு திறமை இருக்கின்றது அந்த திறமையை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களுக்கு அது வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும் வகையில் பகிர்ந்து கொள்ளும் போது அங்கே மீண்டும் அன்பு பிறக்கும் வழி பிறக்கின்றது நீங்கள் உங்களுடைய திறமையை பகிர்ந்து கொள்வதனால் அங்கே பிரதிபலன் எதிர்பாராமல் அன்பு செலுத்துவதற்கும் ஒரு வழி பிறக்கின்றது ஏற்கனவே உங்களிடம் அள்ளி இருக்கின்றதைத்தானே அள்ளி கொடுக்கின்றீர்கள் ஆகவே அது ஒரு வழியாக இருக்கின்றது ஆகவே இந்த நிகழ்ச்சியை இந்த சம்பவங்களை இந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்து அன்பு செலுத்தி அன்பு நிறையில் இறைவனை சென்று அடைவோம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அந்த அளவிலே அமைகின்றேன் வணக்கம்.